அப்புறம் சினிமா சம்மந்தப்பட்டு இங்க எல்லாம் பேசி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. எங்க அண்ணன் செல்வமணின்னு பேசுறேன். என்னை பொறுத்தவரை எங்க அண்ணன் செல்வமணியனை வந்து தமிழ் இப்ப வந்து இயக்குனரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா பிரம்மாண்டங்களை தமிழ் சினிமாவை கொடுத்தவரை கேப்டன் போலான ஒரு படத்தை கொடுத்து திரும்பி பாக்கி வச்சது இயக்குனர் செல்வமணியனை. சமீபத்தில் அவர் இயக்குனராக இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை. என்னன்னா அவர் அப்ப இயக்குனராக இருக்கும் போது வந்து அவருடைய பாதிப்பு தான் படைப்பாளிகள் சங்கம். அவர் எவ்வளவு பாதிச்சாருன்றதுக்கு காரணம் தான் படைப்பாளி சங்கம். இப்ப எங்க அண்ணன் இயக்குனராக இருக்கணும்ன்றது என்னோட ஆசை. அது நிறைவேறும் நினைக்கிறேன். நான் வேற கொடுத்தா பண்றதுக்கு இல்லை. ஏன் அவருக்கு என்ன எங்க அண்ணனுக்கு என்ன வாய்ப்பா இல்ல சார் பண்ணணும். ஏன்னா இன்னைக்குள்ள டைரக்டர்கள் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சங்கங்களை கடந்து ஒரு சகோதரனாக ஒரு உரிமையோட கேட்கிறேன். இன்னைக்கு இருக்க எங்களோட பிரச்சனைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் இருந்ததுன்னா வந்து ஒரு மக்கள் கலைஞன் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது, ஒரு கார்த்திக் சுப்ராஜ்ன்ற ஒரு இயக்குனர் வந்திருக்க முடியாது. சோ இவங்க எல்லாம் வந்து எந்த கட்டுப்பாடு இல்லாம ஒரு சினிமா சுதந்திரம் இருந்த ஒரு விஷயத்துலதான் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நான் நம்புறேன். இன்னும் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு குறும்படம் இருக்கிற நிறைய இயக்குனர்கள் எல்லாமே புதுசு புதுசா வரவங்க எல்லாருமே வந்து இந்த 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 ஒரு கட்டுப்பாடுகள் இல்லாததுனாலதான் அவங்களால வர முடியுது. அவங்க வரட்டும் முதல்ல இங்க தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறேன் நான். என்னன்னா ஒரே சர்க்கிள்ல இந்த பெரிய நடிகர்கள் இவங்களை சுத்தி சுத்தி அந்த சினிமா இருக்கிறத விட்டு புதுசு புதுசா வரட்டுமே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போறீங்க? 45 நாள் ஸ்ட்ரைக் பண்ணீங்க, நடந்தது நாங்களும் வாழ்த்துறோம், நடந்துச்சுன்னு சொல்றீங்க நம்புறோம் வாழ்த்துறோம் அவ்வளவுதான். நீங்க நடந்ததுன்னு சொல்றீங்க, நாங்க பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டீங்க, நடந்தது அதுக்கப்புறம் பிரஸ் எல்லாம் நீங்களும் போட்டீங்க சக்சஸ் சக்சஸ். நீங்க அதுக்கப்புறம் போய் நெகட்டிவா பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் தோணல. நடந்துருச்சு, நானும் வாழ்த்துக்கள், உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா எங்களை வந்து படைப்பு சுதந்திரம்னு ஒன்று கொடுத்து எங்களை ஃப்ரீடா விடுங்க. நாங்க வந்து எங்களை சுதந்திரமா செயல்பட விடுங்க, எங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. என்னன்னா நான் வந்து காசு எடுத்துட்டு வந்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து நான் யாரை வச்சு படம் பண்ணு, யாரை வச்சு நான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணணும். என்ன வந்து நீங்க வந்து இவங்களுக்கு இவ்வளவு கொடுங்க, நீங்க இவங்களுக்கு கொடுங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நான் எப்படி படம் எடுக்க முடியும்? நீங்க சொல்றீங்க 5 கோடிக்கு வந்து படம் எடுத்தா வந்து கம்மின்றீங்க. எனக்கு தொழிலாளிகளுக்கு விரோத போக்கே எனக்கு கிடையவே கிடையாது. தொழிலாளிகள் வந்து நானும் ஒரு தொழிலாளி ஒரு பையன், தொழிலாளியை நான் மதிக்கிறேன். இந்த மேடையெல்லாம் உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன், எனக்கு அதுலாம் அப்ஜெக்ஷனே கிடையாது. எங்களுக்கு தொழில் சுதந்திரம் வேணும். நான் வந்து ஓப்பனா இங்க வாயை திறந்து பேசிட்டேன், எனக்கு மறைச்சு பேச தெரியாது. ஆனா இன்னும் பேசாதவங்க மௌனமா நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து இதை கன்சிடர் பண்ணுங்க. அவங்க எல்லாம் வாயை திறந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து ரொம்ப இதாக, அதனால வந்து தயவு செய்து இதை கன்சிடர் பண்ணுன்னு சொல்லி எங்க அண்ணன் உரிமையா நான் இந்த விழாவில் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்படி விழாக்கள் தான் எங்க அண்ணன் சந்திக்க முடியும். இல்லைன்னா போன்ல எங்க அண்ணன் பார்க்கும்போது நேரம் பேச முடியாது. அவர்கிட்ட போன்ல பேசினா கூட டே விடுறா அப்படின்றாரு, விடுறா பேசிக்க முடியாது சரியா இருந்தா விடுறா விடுறா. அதனால எங்க அண்ணன் வந்து இதெல்லாம் சரி பண்ணுவார் நம்புறேன். அதனால நான் கிளம்புறேன்னு சொல்றேன். நான் வந்து இந்த இது ரிலீஸ் பேசிட்டு போயிடுறேன். ஏன்னா நான் விவாதத்துக்குள்ள இப்ப தயாரா இல்லை, அந்த மனநிலையும் இல்லை, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வந்து நேரக்குறைய வந்து போராடி போராடி வந்து மனசும் உடலும் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து போராட்டம் தான் எங்கள் போராட்டம். இதை முதல்ல இந்த புரிதல் இல்லாதவங்க இருக்கிறது தான் வந்து எல்லாரும் ஒரு காரில் வந்து ஆக்சிலேட்டர் மட்டும் கார் ஓட்டினா என்ன நிலைமையோ அதுதான் வந்து கண்ட்ரோல் இல்லாத இண்டஸ்ட்ரி. முதல்ல அதை தெரிஞ்சு சுரேஷ் காமாட்சி மாதிரி இருக்க தயாரிப்பாளர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாருக்கு என்ன கொடுக்கணும்னு இருந்தால் தான், அதை விட அதிகமாக கொடுக்காம வந்து நீங்கள் வந்து அந்த கட்டுப்பாடு இருந்தால் தான் எப்படி படம் எடுக்கணும். ஒருத்தர் நான் படம் கொண்டு வரேன், என் காரு என் ரோடு அப்படின்னு ஓட்ட முடியாது. பின்னாடி வர கார் இடிபட்டு போடும். எல்லா போறோம்னா லெஃப்ட்ல போகணும், வரணும்னா ரைட்ல வரணும், இருந்தால் தான் ரோட்லேயே டிராஃபிக் போக முடியும். படம் எடுக்கும்போது என்ன இண்டஸ்ட்ரி என்ன, நீ வந்து உங்ககிட்ட படம் இருந்தா இவங்ககிட்ட படம் இருக்கு, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க, ஒருத்தருக்கு வந்து 1000 ரூபா கொடுக்கணும், 2000 ரூபா கொடுத்துருவாங்க, 5000 ரூபா கொடுப்பாங்க, அடுத்து வர சுரேஷ் காமாட்சி 5000 ரூபா கொடுக்கணும் நிலவு வந்துடும். அப்போ இதை வந்து ஒரு சரி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு போராட்டம் தான். நீங்க படம் பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி ஏறக்குறைய ஒரு ஒழுங்கு பண்ணி முன்னாடி மாதிரி நீங்க பழைய காலத்துல படம் எடுத்த இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தாதீங்க. நாங்க வந்து 1 வருஷத்துல என்ன தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கோ இந்த கஷ்டத்தை வந்து சரி பண்ணி முற்றிலுமா நீக்கலன்னா கூட 60% குறைபாடு நீக்கி இருக்கோம். முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் அதான் உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப 2 கோடி போட்டு படம் எடுத்தீங்க, எங்களுக்கு சம்பளமா 30 லட்சம் பணம் கொடுத்தீங்க, 1 கோடி 70 லட்சம். இப்ப உங்க நஷ்டம் 30 லட்சமா 2 கோடியா? இதுதான் புரியாம உங்க போராட்டமே வந்து எறும்பு நசுக்கிறதுலயே உங்க மொத்த வாழ்க்கையும் சேர்த்து சேர்த்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கீங்க. 30 லட்சம் தான் உங்க நஷ்டமா? உங்க லட்சம் 2.5 கோடி ரூபாய் உங்க நஷ்டம். என்ன போச்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? 40 படம் ரிலீஸ் பண்ணீங்க இந்த வருஷத்துல. யார் பெப்சி சம்பளத்தோட மீதியெல்லாம் வந்துச்சா உங்களுக்கு? என்னன்னு தெரியாம இதே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. நான் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றோம். மொத்த மீதி 1.5 கோடி உங்களுக்கு லாபம் வந்துடுச்சா? எங்க வந்தது லாபம்? ஒரு பைசா வரல, படம் பண்ணி ரிலீஸ் பண்ணி எங்க போச்சு பணம்?
கங்காறு ரிலீஸ் பண்ணீங்க, 3.5 கோடி போட்டு ரிலீஸ் பண்ணீங்க, 30 ரூபா பஞ்சாயத்து பண்ணோம், எங்க சம்பளம் நீங்க கொடுத்தது வந்து 16 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, லேபருக்கு டெக்னீஷியனுக்கு 40 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, 56 லட்சம் கொடுத்தீங்க, 2.5 கோடி தான், 3.5 கோடியில 2.5 கோடி உங்களுக்கு வந்துருச்சா, 3.5 கோடியும் வரல. இண்டஸ்ட்ரி அது மாதிரி நாசமாயம் பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து கண்ட்ரோல் இல்லாம ஒரு ஒழுங்கு இல்லாம நாசம் பண்ணி வச்சுக்கிறீங்க. இங்க யாருமே வாழ முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த சூழ்நிலையை மாத்தணுங்கிற போராட்டம் சரியா தவறான்னு சொல்லுங்க. உங்களுக்கான போராட்டம் எங்களுக்கான போராட்டம் இல்ல. நான் யாருக்கு பணம் பண்ணாலும் எங்களுக்கு 1 நாளைக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம். அது படம் ஓடின படமா, ஓடாத படமா, ஊத்த படமா, எந்த படமா இருந்தாலும் 2 கோடி சம்பளம். ஆனா வரப்போற இண்டஸ்ட்ரி இது மாதிரி நாசமாக கூடாது. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து போட்ட பணம் திரும்பி வரணுங்கிறத போராட்டம். இந்த போராட்டத்துல உடலும் மனசும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரளமான அவமானங்கள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொண்ணுக்கும் எங்களை பஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். உங்களுக்கான போராட்டம் எங்களுக்கான போராட்டம் இல்லை. எவன் ஜெத்தாலும் கரகால அப்படின்னு சம்பளம் வாங்கி கொடுக்குற பிரசிடண்டா இருந்தா எவன் ஜெத்தாலும் கவலை இல்லை. எனக்கு சேவை வச்சு பணம் வாங்கி கொடுத்துருப்போம். ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சாவு விடு மாதிரி இருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் அங்க போய் உட்காந்து சம்பளம் வாங்கும்போது கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டத்தம் இல்லாம வந்து சந்தோஷமா நான் படம் பண்ணும் போது இந்த சூழ்நிலையை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான போராட்டம் தான் இது. எதுக்கு எத்திப்படம் என்ன இருக்கு, எனக்கும் தயார் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன இருக்கு, ஏன்னா அவங்களுக்கான போராட்டம் எதுக்கு, எதுக்கு நான் உங்களோட சண்டை பண்ணும் தேவையில்லை. உங்களை தயாரிப்பு துறையை காப்பாத்தினாதான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் நினைக்கிறதுக்காக தான். அதுல விஷால் இரு, தானசார் இரு, நீ இரு, யாருனாலும் இரு, உங்களுக்கு ஆதரவா நாங்கள் இருப்போம். தனிப்பட்ட முறையில் எனக்கு யாரு மேலும் விருப்பு இருப்பில்லைன்னு முதலே சொன்னேன். தயவு செய்து புரிஞ்சுங்க, இந்த கோபம் எல்லாம் எங்களுடைய ஆனஸ்ட்ல வர கோபம். யாருக்காகவும் கால் தூக்குற ஆளு இல்லை. நாங்க எந்த ஐயோருக்கும் அடிபணியாத டைரக்டர், நாங்க யாருக்கும் பணியாத, நாங்க மரியாதைக்கும் சுயமரியாதை நின்று படம் பண்ணி வந்தவங்க. இந்த இண்டஸ்ட்ரியும் சுயமரியாதை இருக்கும், எவங்காலையும் போய் விடக்கூடாதுன்னு நினைக்கும். அதுக்கான போராட்டம், அதுக்கான போராட்டத்துல தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒன்னா இருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நாங்க பண்ணித்தரோம். யாரும் எங்க மெம்பர்ஸ் உங்களை ஹராஸ் பண்ணாம நாங்க பாத்துக்கிறோம்.